திமுக சட்டையே போட மாட்டேன்னு சொல்லுது. மற்ற கட்சி எல்லாம் சட்டை போட்டுக்கலாம், சட்டை அழுக்க சட்டையில் உள்ள அழுக்க எடுக்கணும்னு சொல்றாங்க. நீ பாப்பான் அப்படிதான் பேசுவ, நீ வந்து மத்தவன் படிக்க விடல நீயே. ஆனா எந்த பிராமண சமூகத்துல வரும் ஸ்லிப் ஆஃப் டங்ல கூட இன்னைக்கு ஒரு நாய் கூட. சென்னையில பல்கலைக்கழகம் வரும்போது ஈவேரா பறக்கலைங்க, அதனாலதான் வெங்கடேசன் போட்ட ட்வீட்டை ரெண்டு மணி நேரத்துக்குள்ள டெலிட் பண்ணிட்டு ஓடிட்டாரு. படம் வருதுமா, பல நூறு கோடி போட்டு படம் எடுத்து வச்சிருக்கிறாரு ப்ரொடியூசர், இவர் நடிச்சு வச்சிருக்கிறாரு. கம்ப்ளீட்டா என்டையர் தியேட்டர்ஸ் வந்து யார் கையில் இருக்கு தமிழ்நாட்டில், அவர் கோட்டு வந்து ஸ்கேப் கோட்டா மாறிதார். அப்புறம் அந்த நோட்டாக்கில் ஓட்டுவாங்க கட்சி உங்களை ஓவர் டேக் பண்ணி இன்னைக்கு உங்களோட அதிக வாக்கு வாங்கியிருக்கு, உங்களுக்கு ஏன் டெபாசிட் போச்சுன்னு ஜெயக்குமார் மீடியாவில் வாய திறந்து பேசுவாரா? தாமரை நேர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பாஜகவின் மாநில பொதுச் செயலாளர் திரு ராமகிருஷ்ண ஸ்ரீனிவாசன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம்மா சார். பாராளுமன்றத்தில் உங்க கூட மதுரையில் கண்டெஸ்ட் பண்ண கம்யூனிஸ்டுடைய சு வெங்கடேசன் அவர்கள் வந்து செங்கோலுக்கு வந்து ஒரு மீனிங் கொடுத்துருக்காரு. அதாவது முந்தைய காலத்தில் ராஜாக்கள் வந்து அந்த புறத்தில் பெண்களை அடிமையாக வச்சிருந்தாங்க அப்படின்றதுக்கான சிம்பல் தான் செங்கோல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த பாஜக அரசும் பாராளுமன்றத்தில் வச்சிருக்கு, இந்த கருத்தை எப்படி பார்க்குறீங்க? இது உச்சபட்ச ஒரு வக்ரம். செங்கோல் என்பது தமிழ்நாட்டில் அறநெறியின்படி ஆட்சி நடத்துகிற அந்த அறநெறியினுடைய அடையாளம். இப்போ இது வந்து தமிழ்நாட்டில் மாத்திரம் இல்லை, இந்தியா முழுக்க இருக்குது. மற்ற இடங்களில் ராஜதண்டம்னு சொல்கிறாங்க. தமிழ்நாட்டில் செங்கோல் அப்படின்ற பேரில் சொல்கிறோம். ராஜதண்டம் இருக்குது, தர்மதண்டம்னு இருக்குது. அது வந்து மகான்கள் முனிவர்கள் அந்த ராஜ ரிஷின்னு ஒருத்தர் இருப்பார்ல, ஒரு சன்னியாசி மாதிரி இருப்பார்ல, வசிஷ்டர் மாதிரி உள்ளவங்க அந்த தர்ம தண்டம் வச்சுருப்பாங்க. மன்னன் வந்து ஒரு தவறு செய்கிறப்ப அந்த தர்ம தண்டத்தை வச்சு தான் அவங்க தலையில் மூணு முறை தட்டுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லது மன்னர் பதவி இருக்கும் போதே கூட அந்த தர்ம தண்டனத்தை வச்சு தன்னை தப்பு செஞ்சால் அவனை தர்மம் தண்டிக்கும் தர்மம் தண்டிக்கும்னு மூணு தடவை சொல்லி அந்த மன்னனுக்கு அவங்க பதவி பிரமாணம் செஞ்சு வைப்பாங்க. இப்போ எப்படி பிரதமருக்கு ஜனாதிபதி பதவி பிரமாணம் செய்கிற மாதிரி அங்கே மன்னனுக்கு வந்து ராஜகுரு தான் பதவி பிரமாணம் செஞ்சு வைப்பார், அந்த தர்ம தண்டத்தை வச்சு செய்வார். மன்னர்கள் கையில் உள்ளது செங்கோல், அது ராஜதண்டம். இது வந்து மரபு. அதில் முக்கியமானது இப்போ இது பேசுபொருளானதுக்கு காரணம் என்னென்னா, சுதந்திரம் அடைகிறப்போ மவுண்ட் பேட்டன் வந்து நேருட்டை கேட்குறாரு, உங்கள் நாட்டில் ஏதாவது மரபுகள் இருக்கா, ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் பவர், ஆட்சி மாறுச்சு அப்படின்றதுக்கான அடையாளத்துக்கு என்ன சொல்லலாம்? ஒரு பக்கம் கொடியேற்றுவோம், நான் உங்களை சுதந்திரம் கொடுக்குறேன்றதுக்கு ஒன்று வேணும்ல, அப்படி ஒரு அடையாளம் என்ன வச்சுக்கலாம்? திருமணம்னா ஒரு மாங்கல்ய தாரணம் பண்ணுறோம் அந்த மாதிரி. அப்போது ராஜாஜி சொல்கிறாரு, நம்ம இதில் செங்கோல் கொடுக்குற பழக்கம் இருக்குது அப்படின்ட்டு திருவாரூர் ஆதீனத்தின் மூலமாக பண்ணுறார். அதுதான் செங்கோல். இது வந்து ஒரு தமிழனா பெருமை தானே. ரெண்டாவது மார்க்சிஸ்ட் வெங்கடேசன் மதுரையிலேருந்து எம்பியாக இருக்கார், மீனாட்சி அம்மன் கோயிலிருந்து எம்பியாக இருக்கார். ஒவ்வொரு வருஷமும் எட்டாம் நாள் வந்து பட்டாபிஷேகம், சித்திர திருவிழாவினுடைய எட்டாவது நாள் வந்து பட்டாபிஷேகமாக கொண்டாடுறோம். மீனாட்சிக்கு செங்கோல் கொடுக்குறோம். மதுரையில் இருக்க மீனாட்சி மதுரையில் உள்ள கடவுள் மட்டும் இல்லை, பெண் தெய்வம் மாத்திரம் இல்லை, மதுரையை ஆளுகின்ற மகாராணி பட்டத்தரசி. அதுதான் கான்செப்ட். அப்போ அந்த செங்கோல் கொடுக்குற ஊரில் இருந்துக்கிட்டு எம்பி ஆகிட்டு நீ செங்கோல் பற்றி இப்படி பேசுனீங்கன்னா மக்கள் பொறுக்க மாட்டாங்க, கொதிச்சு எழுந்துட்டாங்க எல்லாம். அதனால தான் வெங்கடேசன் போட்ட ட்வீட்டை ரெண்டு மணி நேரத்துக்குள்ளே டெலிட் பண்ணிட்டு ஓடிட்டார். இப்போ அதுக்கு வேற விளக்கம் கொடுத்து தன்னை இது பண்ண எழுத்தாடர் இல்லையா, வித விதமாக வார்த்தைகள் பேச முடியும். செங்கோல் வச்சிருந்த மன்னர்கள் அந்த புறத்தில் யார் அடிமையில வச்சுருந்தாங்கன்னா, இவர் எந்த மன்னரை பார்த்தார்? இவர் பார்த்ததெல்லாம் இன்னைக்கு ஜனநாயகத்தில் இருக்கிற சில மன்னர்கள், அவங்கள தான் இவர் பார்த்துருக்காரு. அந்த மன்னர்கள் அந்த புறத்தில் வச்சுருக்காங்க, பெண்களை வச்சுருக்காங்க. அந்த மன்னர்கள் யாருன்னு வெங்கடேசனுக்கு தெரியும், அதை வேணால் பேச சொல்லுங்க, தைரியம் இருந்தால் பேச சொல்லுங்க. அந்த மாதிரி மோடி 3.0 அப்படின்ட்டு பாஜகவினரும் பாஜக கூட்டணி கட்சிகளும் அந்த கோஷத்தை எழுப்பும்போது எதிர்கட்சி தலைவராக இருக்க ராகுல் காந்தி அவர்கள் பாராளுமன்றத்தில் ஒரு பலத்த கர்ஜனையை வந்து கொடுக்குறாரு. அது மோடிக்கு கஷ்டமாக இருக்கா எதிர்கட்சியோட? என்ன கஷ்டம், பார்லிமெண்ட்டில் நீங்கள் கத்துற உரிமை உங்களுக்கு இருக்குது, பேசுகிற உரிமை மாத்திரம் இல்லை, கூச்சல் எடுக்கிற உரிமை, ஊழல் எடுக்கிற உரிமை, கத்துக்கிற உரிமை. பொறுப்பற்ற எதிர்கட்சியாக முடிவு பண்ணிட்டீங்க, நல்லா இருக்கு. நீட்டை பத்தி விவாதம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்கும் போது ஓம் பிர்லா அவர்கள் அதுக்கு எல்லாமே அனுமதி கொடுக்க மாட்டாங்க. திருமாவளவனா இருக்கட்டும், எதிர்கட்சியில யாரு பேசினாலும் பாருங்க, பாராளுமன்ற அலுவல் குழுன்னு ஒண்ணு இருக்கு. பாராளுமன்றம் கூடுவதற்கு முன்னதாகவே அலுவல் குழுல முக்கியமான தலைவர்கள் ஒரு கட்சி தலைவர் எல்லாம் வைத்துக்கொண்டுதான் அஜெண்டா முடிவாகுது. இன்னைக்கு எந்தெந்த விஷயங்கள் பார்லிமெண்ட்ல பேசணும், இன்றைக்கி என்ன மசோதா அதாக தாக்கல் ஆகுதா, அது வாக்கெடுப்புக்கு விடணுமா, இப்படி எல்லா விஷயத்தையும் முடிவு பண்ணுறதா சபாநாயகருடைய வேலை. அது 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 வந்து ஹோம்ஒர்க் பண்ணிட்டு தான் வருவாங்க அவங்க. நாளைக்கு நீங்கள் எம்பியாக போயிட்டீங்கன்றதுக்காக திடீர்னு எந்திரிச்சு மதுரையில் குழாயில் தண்ணி வரல அதை பற்றி பேசணும்னு நீங்கள் சொல்ல முடியாது.
அது அலுவலுக்குள்ள முதலே முடிவாகணும். அப்படி முடிவாகாட்டி சபாநாயகர் மறுத்துருவாரு. அதுக்கு வாய்ப்பு வரும்போது அதை பேசணும், அவ்வளவுதான். மற்றதெல்லாம் ஒத்தி வச்சுட்டு பேசுற அளவுக்கு அது அவசரம் இல்லைல்ல. இல்ல சார், குழந்தைகளோட லைஃப் தானே. இப்ப பிஜேபியாவது எடுத்து பேசிருக்கலாம், எதிர்கட்சியும் பேச விடல, பிஜேபி அதுல என்ன பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. நீட்ல முறைகேடு நடந்திருக்கு, தவறு செஞ்சவங்க தண்டிக்கப்படுவாங்க. ஏன்னா திரும்ப திரும்ப நீட் எதிர்ப்புன்னு சொல்லும் போது இவங்க சைட்ல ஒரு ஸ்டேட்மெண்ட் பாருங்க. நீட் எதிர்ப்பு யாரு பண்றா? காங்கிரஸ் நீட் எதிர்ப்பு பண்ணுதா? கம்யூனிஸ்ட் நீட் வேண்டாங்கிறாங்களா? இப்போ காங்கிரஸும் ஆரம்பிச்சிட்டாங்க. நீட்ல நடக்கிற முறைகேடுகள் இருக்கிறாங்க. மம்தா பானர்ஜி அவர்கள் சட்டையே போட மாட்டேன்னு சொல்லுது. மற்ற கட்சி எல்லாம் சட்டை போட்டுக்கலாம், சட்டை அழுக்கு சட்டையில் உள்ள அழுக்கு எடுக்கணும்னு சொல்றாங்க. நம்மளும் அழுக்கு இருக்கூடாது நாமளும் நினைக்கிறோம், சட்டையே போடக்கூடாதுன்னு நம்ம நினைக்கல. அதனால நீட் இருக்கும். நீட்ல தவறுகள் நடந்தால் அந்த டெஸ்டிங் ஏஜென்சி இதெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் டைட் பண்ணுவாங்க. யார் பர்பஸா தவறு செஞ்சிருக்காங்களோ அவங்க கடும் தண்டனைக்குள்ளாகும். அதை தான் பண்ண முடியும். அதே மாதிரி ஆர்எஸ் பாரதி அவர்களும் ஒரு மேடையில் பேசும்போது சொல்லியிருக்காரு, முந்த காலத்தில் நான் பிஏ பட்டம் வாங்கும்போது ஒரு இதில் அடிச்சு இப்படி வைப்பாங்க என் பேருக்கு பின்னாடியே, ஆனால் இப்போ எந்த நாயும் பிஏ பிஇ பட்டம் வாங்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த அவர் பேசியிருக்காரு. இது நான் என்ன சொல்ல, மக்கள் முடிவுக்கு தான் விடணும். வயசில் பெரியவர் அவர், அவரெல்லாம் இப்படி பேசலாமா? அந்த காலத்தில் எம்ஏ படித்தவங்களை தேடணும்னா நீங்கள் அண்ணாத்துறையை வந்து சொல்லுவாங்களாம், அவர் அண்ணாத்துறை எம்ஏ அப்படின்னு போடுவாங்களாம். மாணவர்கள்லாம் இன்றைக்கி அண்ணாத்துறை அவர்கள் வந்து கல்லூரிக்கு பல்கலைக்கழகத்துக்கு வராருன்னா அவரே அவர் எம்ஏ படிச்சிருக்காரு, அவர் எம்ஏ படிச்சிருக்காருன்னு சொல்லுவாங்களாம். இன்றைக்கி லட்சக்கணக்கில் எம்ஏ படிச்சிருக்காங்க. எப்போ வந்து கல்வியை வந்து மாசஸுக்கு கொண்டு போகணுன்றதானே கல்வியினுடைய நோக்கம் தானே? அது அப்புறம் மாசஸுக்கு போகணும், அப்புறம் அதில் பெண்களுக்கு அதிகமாக போகணும், பட்டியல் சமுதாயத்துக்கு போகணும், மைனாரிட்டிஸுக்கு போகணும், அப்படி நினச்சி தானே கல்வி கொள்கை வகுக்கப்படுகிறது, எல்லோரும் கல்வி கொடுக்கப்படுது. அப்படியெல்லாம் பேசிட்டு எல்லாருக்கும் கல்வி கொடுக்கறதுக்கான சமூக நீதி கட்சியா தங்களை அடையாளப்படுத்திட்டு அந்த கட்சியினுடைய தலைவர் வந்து எல்லா நாயும் பிஏ படிக்குதுன்னா என்ன அர்த்தம்? அப்புறம் படிக்க திராவிட இயக்கம் போட்ட பிச்சை பிச்சைன்னு சொன்னீங்கன்னா என்ன அர்த்தம்? அப்ப இது மீடியாவெல்லாம் ரெட் லைட் மீடியான்னு, ஒரு மீடியாவும் கோச்சுக்கல இல்லையா? அப்புறம் ஒரு ஏதோ ஒரு சமுதாயத்தின் பேரை குறிப்பிட்டு அவங்க நீதிபதி பதவி கொடுத்தோம், அது நாங்க போட்ட பிச்சை அப்படின்னாரு. அப்போ யாரும் மக்கள் பொதுமக்கள் கோச்சுக்கல. இப்போ வந்து நாய் கூட இப்போ பிஏ வாங்குங்கிறாரு, பிஏ வாங்கினாலும் கோச்சிருக்கணும். ஏன்னா அந்த ரெட் லைட் மீடியான்னு அவர் சொன்ன அந்த விஷயத்துக்கு வந்து அவர் ஒரு மன்னிப்பு வந்து அப்போ கேட்டிருந்தாரு. ஆனால் இந்த விஷயத்துக்கும் ஒரு மன்னிப்பு கேட்டால் அது மக்கள் மனசுலேருந்து போயிடும் இல்லையே? கேட்க சொல்லுங்க, சொன்னேன்னு சொல்லுங்க. இப்பெல்லாம் பேசக்கூடாதுன்னு இப்போ பிஜேபிலன்னு சொல்றாங்க. அது ஆர்எஸ் பாரதியோட கருத்துக்கு ஒரு மன்னிப்போட அது வந்து சால்வ் ஆயிடும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா திரும்ப திரும்ப திராவிட கட்சிகள் இந்த மாதிரியான கருத்துக்களை முன்வைக்கிறதுனால அதான் இதெல்லாம் மேட்டு குடிமைத்தனத்திலிருந்து வர்ற பேச்சு. இப்போ இதுவே ஒரு பிராமண சமுதாயத்தை சார்ந்த ஒரு அரசியல்வாதி பேசியிருந்தானு வச்சுங்க, நீ பாப்பான் அப்படிதான் பேசுவ, நீ வந்து மற்றவன் படிக்க விடலை நீயே அதனால அப்படி பேசுற, இல்லை மற்றவன் படித்தது உனக்கு பொறுக்கலை அதனால பேசுற, உன் மேட்டு குடிமைத்தனம் அதனால பேசுறன்னு அவங்கள கழுவி ஊத்திருப்பாங்க, கண்ணாபினான்னு பேசியிருப்பாங்க. இப்போ அரசு பாரதி பற்றி யார் பேசுற? இப்போ பிராமணன் பிராமின்ஸ் ஸ்லிப் ஆஃப் டங்கில் சொன்னா கூட அது சீரியஸாக எடுத்துக்கிற சமுதாயம், சீரியஸாக எடுத்துக்கிற அரசியல். ஆர்எஸ் பாரதி மாதிரி ஒரு மூத்த தலைவர் இவ்வளவு வெஞ்சன்ஸோட பேசுறாரு, அதை பத்தி யாரும் கண்டுக்கிறதே இல்லையே. ஆனா எந்த பிராமண சமூக தலைவரும் ஸ்லிப் ஆஃப் டங்ல கூட இன்னைக்கு ஒரு நாய் கூட பிஏ படிக்கணும் எங்கேயுமே சொன்னதில்லை, எங்கேயும் சொன்னதில்லை. இவர் சொல்றாரு கல்வி எல்லாருக்கும் கொண்டு போறது தானே திராவிட கட்சியோட நோக்கம், நீங்க சொன்னீங்க அதான சமூக நீதினு சொன்னீங்க. அப்ப அது நிறைய பேர் படிச்சு வந்திருக்காங்க, அப்புறம் நாய் கூட பிஏ படிக்கணும்னு சொல்றீங்க. ஏன்னா அதற்கான வழியை இங்க தமிழ்நாடுக்கு வகுத்து கொடுத்தவர் வந்து பெரியார் தான். அதை சொல்றதுக்கான வார்த்தை என்னன்னு கேட்கிறேன். பல்கலைக்கழகங்கள் வருது தமிழ்நாட்டில். இந்தியாவிலே மூணு பல்கலைக்கழகம் முதன் முதல்ல யூனிவர்சிட்டி ஆக்ட் படி 1850s கொண்டு வந்தான் வெள்ளக்காரன். ஒன்று மும்பை, இன்னொன்று சென்னை, மூணாவது கல்கத்தா. சென்னையில் பல்கலைக்கழகம் வரும்போது ஈவேரா பிறக்கலைங்க. சென்னையில் பல்கலைக்கழகம் வரும்போது ஈவேரா பிறக்கலை. அப்போ அவங்களாம் படித்தது எப்படி தெரியுமா உங்களுக்கு? இந்தியாவில் இருந்த சன்னியாசிகள்லையே, இந்தியாவில் இருந்த சன்னியாசிகள்லே ஏன் விவேகானந்தருக்கு வந்து அமெரிக்கா போகிற வாய்ப்பு கிடைச்சு? அப்போ இந்து மதம் பற்றி தெரிஞ்ச வேறு சன்னியாசி இல்லையா? ஆயிரக்கணக்கில் இருந்தாங்க. விவேகானந்தருக்கு ஆங்கிலமும் தெரியுன்றது அட்வான்டேஜ். சரி, அவருக்கு எப்படி ஆங்கிலம் தெரியும்? கல்கத்தாவில் பிறந்தவர்ன்றவங்கள. கல்கத்தாவில் பிறக்காமல் விவேகானந்தர் கட்டக்கில் பிறந்தார். மும்பையில் ஒருத்தர் பிறக்காமல் நாக்பூர்லேயும் புனேலையும் பிறந்தால் கூட இங்கிலீஷ் படிக்க வாய்ப்பு இல்லை. அங்கே தான் யூனிவர்சிட்டிஸ் முத முதல்ல வந்துச்சு.
சென்னையில் இருந்ததுனால தான் நிறைய பேர் இங்கிலீஷ் படித்தாங்க. புரியுதா உங்களுக்கு? அதெல்லாம் வேற காலத்தில் வரல. விஜய் அவர்கள் வந்து ஒரு அந்த குழந்தைங்களுக்கு மாணவர்களுக்கு பரிசளிக்கும் வந்த இதில் கள்ளச்சாராயம் பற்றி பேசும்போது சொன்னார், இந்த மேடையில் கள்ளச்சாரம் இதை பற்றி அதாவது கவர்மெண்ட்டை வந்து இதில் இன்வால்வ் பண்ணுறது பேசுறதுக்கான மேடை இல்லை அப்படின்னா நீட்டுன்னு வரும்போது ஒன்றிய அரசுன்னு சொல்லி அவர் குற்றம் சாட்டியிருந்தார். இதுக்கு வந்து திமுகவோட ஏதாவது அழுத்தம் இருந்திருக்குமா விஜய் அவர்கள் இந்த மாதிரி மாற்றி பேசுறது? நீங்கள் விஜய் ஏதோ சிக்கலில் மாட்டி விட்டு அவர் படம் கோட்டு ரிலீஸ் ஆகாமல் பண்ணலான்னு பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு சதித்திட்டம் இருக்கு உங்களுக்கு. படம் வருதுமா, பல நூறு கோடி போட்டு படம் எடுத்து வச்சுருக்கிறாரு ப்ரொடியூசர், இவர் நடித்து வச்சிருக்கிறாரு, கம்ப்ளீட்டாக என்டையர் தியேட்டர்ஸ் வந்து யார் கையில் இருக்குது தமிழ்நாட்டில்? திமுக எடுத்து ஒரு வார்த்தை பேச சொல்லுங்கள் விஜய், ஒரு தியேட்டரில் அந்த படம் ஓடாது. தானே அரசியலுக்கு வந்தாரு? நாங்கள் அப்படிலாம் கிடையாது. படம் ஓடுற வரைக்கும் ஒரு அரசியல் பேசுவோம், படம் முடிஞ்சதுக்கப்புறம் பாருங்கள். இனிமேல் சினிமா நடிக்க மாட்டேன்னு நிறுத்ததுக்கப்புறம் விஜயோட வீரத்தை பாருங்கள், கொப்பளிச்சுறாரு. சினிமா ஃபைட்டோட அதிகமான ஃபைட்டு கிளைமேக்ஸில். கேவலமான அரசியலுங்க இதெல்லாம், கேவலமான அரசியல். நீங்கள் மத்திய அரசு விமர்சனம் பண்ணால் ஒன்றும் பாதிப்பு இல்லை. ஸ்டேட்ல ஏதாவது பேசினீங்கன்னா என்ன நடக்கும்னு உங்களுக்கு தெரியாது. ஏன்னா நீட்டை மட்டும் பேசாம அவர் கோட்டு வந்து ஸ்கேப் கோட்டா மாறிடுவார், அப்புறம் பள்ளிகடாயிரம் பழமே ஓடாம போயிரும். அந்த பயம் இருக்கட்டும் திமுக. ஏன்னா என்ன அது முக்கியமாக சொல்லப்படுது அப்படின்னா, அவர் வந்து நீட்டை பற்றி பேசியிருக்கலாம், ஆனால் அந்த மத்திய அரசு அவரும் வந்து ஒன்றிய அரசு அப்படின்னு மாற்றத்தினால அது திமுக பின்னணி இருக்குமா அப்படின்றத. ஏன்னா இன்னொரு யூடியூபர் கூட பல விஷயங்கள் சொன்னார், நீலாங்கரையில் இருக்க வீடுக்கு வந்து திமுக அவர் வேட்டு வைக்கிறாங்க அதிகாரம் மூலமாக, அதனால தான் விஜய் அவர்கள் இப்படி மாறுறாங்க அப்படின்னு இருக்கலாம். இவ்வளோ பயப்படுறவர் எதுக்கு அரசியலுக்கு வரணும்? அரசியலுக்கு வந்தாலே துணிச்சல் கட்டாயம் இருக்கணும், இன்பில்ட்டாக இருக்கணும். துணிச்சல் உள்ளதான் அரசியலுக்கு வர முடியும். இவ்வளவு பயந்துக்கிட்டு பயந்துட்டா பாலிடிக்ஸ் வர்றது. இப்போ திமுகவோட இத்தனை 3 வருட ஆட்சி காலத்தில் வந்து மக்களுக்கு நிறைய அதிருப்தி இருந்தேன்னு சொன்னாலும், இப்போ பாராளுமன்றத்தில் பார்த்தோம் நம்ம 40-40. இப்போ மறுபடியும் இந்த கள்ளச்சாரய விவகாரம் வந்தது, அதுக்கு முன்னாடி விழுப்புரம் மரக்காணத்திலே நடந்தது. இந்த கள்ளச்சாரய விவகாரம் வந்து வர 24 தேர்தலில் இந்த விஷயம்லாம் பிரதிபலிக்குமா, இல்லை விக்கிரவாண்டி இடைத்தேர்தலையாவது பிரதிபலிக்கும்னு நினைக்கிறேன்? விக்கிரவாண்டியில் பிரதிபலிக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த கள்ளச்சாராயத்தை விடவும் அவங்களுடைய பவர் ரொம்ப பெருசு. ஆளுங்கட்சியுடைய பவர், அவங்கள்ட்ட மணி பவர் இருக்குது, மசில் பவர் இருக்குது, கவர்மெண்ட் பவர் இருக்குது. அது ஒரு சின்ன ஒரு கான்ஸ்டுவன்சியை கையாளுறது ரொம்ப சுலபம், அதனால அது தெரியாது. பட் நிச்சயம் அடுத்த சட்டமன்றத்தில் 26 தெரியும். இப்பயே 6% ஓட்டு குறைஞ்சிருக்குல்ல திமுகவுக்கு. நீங்கள் இடம் மட்டும் பார்க்குறீங்க, வாக்கு அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அவங்க 6% குறைஞ்சிருக்காங்க போன தேர்தலோட. ஆனால் உண்மையிலேயே அவங்க 10% குறைஞ்சிருக்காங்க. எப்படி சொல்லவா? கமலஹாசன் போனவர் 4% ஓட்டு வாங்கினாரா? இதோட டிஎம்கே சப்போர்ட் தானே. அப்படி சப்போர்ட் பண்ணியும் அந்த 4% ஓட்டை இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியும் கூட குறைஞ்சிருக்குன்னா மொத்தத்தில் 10 ரியல் லாஸ், 10%. புரியுதுங்களா? அது விர்ச்சுவல் லாஸ், தெரியல, அது நமக்கு கண்ணுக்கு தெரியாத லாஸ் 10%. ஆக்சுவல் லாஸ் 6%. அதனால டிஎம்கே இஸ் லூசிங் இட்ஸ் கிரிப் அமங் பீப்புள். இப்போ அண்ணாமலை அவர்களும் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்துக்கு போய் அவர் சர்வதேச அரசியல் படிக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அந்த 90-100 நாட்கள் அது இருக்கும் அப்படின்னு போகக்கூடாதுங்களா? இப்போதான் ஒருத்தர் வந்து ஒரு நண்பர் பேசிட்டு போனால் அது இப்படி போகலாம் அப்படின்னு. இல்லை சார், அப்போ இங்கே பிஜேபியில் வந்து தலைவர் மாற்றம் ஏற்படுமா மாநில தலைவர்? ஏன் மாறணும்? இல்லை அங்கே இருக்கும்போது இங்கே இருக்க ஒரு ப்ரெஸ் மீட்டோ இல்லை ஏதோ ஒரு விஷயத்த வந்து முன்கை எடுக்க இருக்க ப்ரெஸ் மீட்டே அப்போ என்ன கொடுத்தா நான் கொடுத்துட்டு போகிறேன். நான் ஜென்ரல் செக்ரட்டரியாக இருந்தே கொடுக்கலாம்ல, தலைவராக இருந்தால் கொடுக்க அவசியம் இல்லை. ஏன்னா தேர்தலுக்கு இன்னும் சில காலங்கள் தான் இருக்குது. அதில் 6 மாதம் தேர்தலுக்கு 2 வருஷம் இருக்கு. பாஜக தமிழ்நாட்டில் வந்து நிறைய ஒர்க் பண்ண வேண்டி இருக்கிறது இல்லையா சார்? அதான் போயிட்டு வரட்டுமே. அவர் இன்னும் கொஞ்சம் அரசியல் அதிகமாக இன்னும் இப்போ பெர்ஃபார்மன்ஸோட பண்ணுறதுக்கு அந்த கோர்ஸ் உதவலாம் இல்லையா? என்றைக்குமே ஃபைன் டியூனிங் பண்ண நம்முடைய பெர்ஃபார்மன்ஸ் லெவல் கூட்டிகிட்டு தானே இருக்கும். நல்லது தானே ஒரு தலைவர் இந்த மாதிரி உலகளாவிய எக்ஸ்போசரோட திரும்ப வந்து ஒரு ஸ்டேட்டில் பாலிடிக்ஸ் பண்ணுறது, இட்ஸ் குட். பிஜேபியில் மட்டும்தான் இது நடக்கும். மற்ற கட்சியெல்லாம் நாங்கள் படிச்சிட்டோம் அப்படின்ற தென்னாவட்டில் இருப்பாங்க, நாய் கூட பிஏ படிக்குதுன்னு சொல்லுவாங்க. நாங்கள் அப்படிலாம் இல்லை. நாங்கள் கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு நினைக்கிறோம். அதனால் உலகமெல்லாம் போய் படிச்சுட்டு வர்றதுக்கு நாங்கள் அனுப்புகிறோம். பிஜேபியில் அனுப்புகிறாங்க. அப்படி ஒரு 10-12 பேர் இந்த மாதிரி வெளிநாடுகளுக்கு படிக்க அனுப்புகிறாங்க. ஷார்ட் டேர்ம் கோர்ஸ், லாங் டேர்ம் கோர்ஸ் போகிறாங்க. நாளை என்ன கூட கட்சி ஏதாவது ஒரு சின்ன கோர்ஸ் படிச்சுட்டு வாங்க அனுப்பலாம், கட்சியை கூட ஸ்பான்சர் பண்ணலாம், வாய்ப்பு இருக்குது. அப்படி அனுப்பிச்சா நான் தான் போவேன். ஆனால் அதிமுக ஜெயக்குமார் அவர்கள் வந்து அண்ணாமலை அவரை வந்து பாஜக சஸ்பெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க, அதனால தான் அவர் போகிறாருன்ற ஒரு கருத்தை முன் வச்சு. ஜெயக்குமார் பேசுகிறதெல்லாம் சீரியஸாக எடுத்துகிட்டு பேசுங்க. இதுவரைக்கும் ஜெயக்குமார் பேசுனது ஏதாவது ஒன்று உண்மை நடந்துருச்சுன்னு ஒன்று சொல்லுங்கள். இதெல்லாம் பேசினாருங்க ஜெயக்குமார், அது நடந்துருச்சு, கரெக்டாக சொன்னாருங்க, ஒன்று சொல்லுங்கள் பார்க்கலாம். அவர் பேசிட்டே இருக்காருல்ல மைக் முன்னால், ஏதாவது ஒன்று நடந்திருக்கா? ஏன்னா இப்போ பாஜக கட்சிக்குள்ள ஒரு அதிருப்தியோ, முதல்ல அவர் ஏன் டெபாசிட் போச்சுருக்காரு தென் சென்னையில்? அவருக்கு ஏன் டெபாசிட் போச்சு? அவர் மகன் தான் நின்னார், டெபாசிட் வாங்கினாரா? இல்லை இல்லை. ஒரு டைம் எம்பியாக இருந்த குடும்பம், தமிழ்நாட்டில் இத்தனை வருஷம் ஆட்சி பண்ண ஒரு கட்சி, ரெட்டலை சின்னம், புகழ்பெற்ற தலைவர்கள் அப்பாவும் மகனும், ஏன் டெபாசிட் போச்சுன்னு சொல்லுங்க.
அங்கே நீங்கள் பிஜேபி எவ்வளோலாம் மட்டமாக பேசுனீங்க. நோட்டாக்கில் ஓட்டு வாங்குற கட்சின்னு ஜெயக்குமார் எத்தனை விமர்சனம் பண்ணார். அந்த நோட்டாக்கில் ஓட்டு வாங்குற கட்சி உங்களை ஓவர் டேக் பண்ணி இன்றைக்கி உங்களோட அதிக வாக்கு வாங்கியிருக்கு, உங்களுக்கு ஏன் டெபாசிட் போச்சுன்னு ஜெயக்குமார் மீடியாவில் வாயத்திறந்து பேசுவாரா? என்ன பேச்சு பேசுனீங்க தமிழ்நாட்டில் பிஜேபி. எந்தெந்த முன்னாள் அதிமுக அமைச்சர்கள்லாம் பிஜேபியை கண்ணாபின்னான்னு பேசினாங்களோ அவங்க தொகுதிகளெல்லாம் தான் பிஜேபி ஏடிஎம்கே தேர்டு போயிருக்கு, மதுரையில் போயிருக்கு. பாஜக பிடிச்சது அப்படின்றது அந்த ஃபீல்ட் ஒர்க் நீங்க பண்ணது விருதுநகர்ல, உங்களை போட்டது மதுரையில அப்படின்றப்போ அந்த ஒரு வெற்றி உங்களுக்கு கிடைச்சது. கூட்டணின்னு வரும்போது சில சமரசங்கள் செய்யத்தர வேணும். கூட்டணிக்குள்ள ஒரு புதிய கட்சி வருது, புதிய தலைவர்கள் வராங்க, அவங்க விருதுநகர் விரும்பி கேட்கிறப்போ நாம அஸ் எ ரெஸ்பான்சிபிள் பேரண்ட் எப்படி ஒரு அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு போவாங்களோ அது மாதிரி கட்சிக்குள்ளேயும் கூட்டணி சமரசங்கள் இருக்கத்தான் செய்யும். இது விருதுநகர் வெளிப்படையாக தெரியுது. இந்த மாதிரி நிறைய நாங்கள் உள்ளுக்குள்ள சமரசங்கள் செய்து தொகுதி மாற்றிக்கிட்டு தான் ஒரு வந்திருக்கோம். அதனால இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஒரு மதுரை நிறைய ஓட்டாக இருக்கும்ல, எங்கே இருந்தேன்னு. சரி, எங்களோட இணைந்து பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி. மகிழ்ச்சி, வணக்கம்.